ஒன்று கூடி தீபம் ஏற்றி ஆன்மீக ஒளியை பரவச் செய்ய ஓர் அற்புதமான வாய்ப்பு. ஸ்ரீ சங்கரா டிவி நடத்தும் சௌபாகிய விளக்கு பூஜை. டைட்டில் ஸ்பான்சர் லலிதா ஜுவல்லரி. டிவைன் பார்ட்னர் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய். இந்த வாரம் தர்மமிகு சென்னையில் நடைபெறவுள்ளது. சகல சௌபாகியமும் குடும்ப அபிவிருத்தி மற்றும் குடும்ப நலனுக்காகவும் அம்பாள் அனுகிரகம் பெற சென்னையில் நடைபெறும் சௌபாகிய விளக்கு பூஜையில் கலந்து கொள்ளவும். நாள் டிசம்பர் 23, நேரம் மாலை 5:30 மணிக்கு. இடம் அருள்மிகு படவேட்டம்மன் ஸ்ரீ ரேணுகாம்பாள் ஆலயம், குரோம்பேட்டை. மேற்பட்ட கோவிலிலோ குரோம்பேட்டை ரயில் நிலையம் எதிரில் அமைந்துள்ள லலிதா ஜுவல்லரி ஷோரூமிலோ பதிவு செய்து கொள்ளலாம். அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். மேலும் விவரங்களுக்கு 9008012560 9841222283 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். சௌபாகிய விளக்கு பூஜை. டைட்டில் ஸ்பான்சர் லலிதா ஜுவல்லரி. டிவைன் பார்ட்னர் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால், போதாயன அமாவாசை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய நேயர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதாவது நமக்கான இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை வகுத்து கொடுத்தவர்களில் இந்த போதாயன மகரிஷியும் ரொம்ப முக்கியமானவர். போதாயன சூத்திரம் அப்படின்னு சொல்லியே ஒரு சூத்திரமானது உண்டு. இந்த போதாயன சூத்திரத்தை பின்பற்றுபவர்களுக்கு இன்றைய தினம் போதாயன அமாவாசை, அவர்கள் இன்றைய தினம் அமாவாசை தர்ப்பணத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறேன். அவ்வாத்தில் அமாவாசை அன்னைக்கு ஸ்ரார்த்தம், அதாவது பிரதி வருடம் செய்யக்கூடிய ஸ்ரார்த்தம் வந்தால் அந்த ஸ்ரார்த்த திதியானது நாளைய தினம்தான். அது போதாயன சூத்திரக்காரர்களாக இருந்தாலும் கூட ஸ்ரார்த்த திதி என்பது நாளை தான். இந்த அமாவாசை தர்ப்பணம்னு சொல்றா இல்லையா, தர்ஷ்ரார்த்தம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அமாவாசை தர்ப்பணத்தை போதாயன சூத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினத்திலே செய்வார்கள். போதாயன சூத்திரக்காரர்கள் மட்டும் இல்லை, சுக்ல யஜுர்ல கூட இன்னைக்கு தான் பண்ணிப்பா. அதுல வாஜசேகரம் அப்படின்னு சொல்லியும் ஒரு சூத்திரமானது உண்டு, அவர்களும் இன்றைய தினத்திலே தான் அந்த அமாவாசை தர்ப்பணத்தை செய்வார்கள். சரி சார், இது எப்படி நிர்ணயம் பண்ணியிருக்கா, இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதற்கு அடிப்படையாக நம்முடைய அந்த மகாபாரத கதை தான் அமைந்திருக்கிறது. இது என்ன மகாபாரத கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே போர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா, சண்டை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகும் பொழுது கௌரவர்களினுடைய அந்த தலைவனான இந்த துரியோதனன் போய் சகாதேவனுடைய நாள் குறித்து கொடுக்கும்படி கேட்குறான். போருக்கு வந்து நான் என்னைக்கு துவக்கணும் அப்படின்னு சொல்லி நாள் குறித்து கொடுக்கும்படி கேட்கும் பொழுது சகாதேவன் என்னைக்கு நாள் வச்சு தராருன்னு சொன்னான், அமாவாசை நாளிலே நீ போரை துவக்கினால் உனக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி பாண்டவர்களே இருந்தாலும் கூட அவர் வந்து அந்த தான் ஒரு ஜோதிடன் அப்படிங்கிற அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு உட்பட்டு அவர் நாளை வச்சு கொடுத்துடுறார். அதாவது அமாவாசை நாளிலே நீ போரை துவக்கினால் உனக்கு வெற்றி நிச்சயம்னு சொல்லிடுறார். இதை வந்து தெரிஞ்சின்ற கிருஷ்ண பரமாத்மா இப்போ என்ன பண்ணுறது, இவன் நாள் வச்சு கொடுத்துட்டான், இது வந்து கண்டிப்பாக மாற்ற முடியாது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு சின்ன ஒரு பிளான் பண்ணி மொதல் நாளே வந்து அந்த தர்ப்பணத்தை செய்கிறார். அமாவாசை தர்ப்பணம் என்பதை தன்னுடைய பரிவாரம் சூழ பஞ்ச பாண்டவர்கள் உட்பட எல்லாரையும் அழைச்சிட்டு போய் அன்றைய தினத்திலே நதிக்கரையிலே உட்கார்ந்து தர்ப்பணத்தை செய்து கொண்டிருக்கிறார். கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அழைப்பின் பேரிலே நிறைய பண்டிதர்களும் முனிவர்களும் வந்து அவர்களும் சேர்ந்து பரமாத்மாவே தர்ப்பணம் பண்ணும்பொழுது நம்மளும் பண்ணலான்னு சொல்லி எல்லாருமே பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்த வானத்திலே இருந்து இதை பார்த்து கொண்டிருந்த இந்த சூரியனும் சந்திரரும் கன்ஃபியூஸ் ஆகி போய் நேராக கீழே இறங்கி வரலாம். இறங்கி வந்து கிருஷ்ண பரமாத்மாட்டே போய் கேட்குறா, கிருஷ்ணா நீ பண்ணுறது சரியா, நாளைய தினம் தானே அமாவாசை, இந்த நேரத்தில் போய் நீ இன்னைக்கே முதல் நாளே தர்ப்பணம் பண்ணுறியே, இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னாரா, இதோ பக்கத்திலேயே போதாயனர் இருக்கார், அவரை கேட்டுக்குங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ பக்கத்தில் இருந்த போதாயனர் அதற்கான விளக்கத்தினை சொன்னாராம், அமாவாசைனா என்ன, சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து வருகின்ற நாள் தான் அமாவாசை. இதோ இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வந்திருக்கேளே, அப்போ இன்றைக்கி தானே அமாவாசை அப்படின்னு சொல்லி போதாயனர் அதற்கான விளக்கத்தினை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த மகாபாரத கதையானது வருகிறது. ஆக போதாயனர் அந்த விளக்கத்தினை தந்ததினால் இந்த நாளானது போதாயன அமாவாசை என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த போதாயன அமாவாசைங்கிறத எப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமாவாசை திதியானது ரா கொண்டு வருதுன்னு சொல்கிறா இல்லையா, அதாவது இரவு நேரத்திலே என்றைய தினம் அமாவாசை வியாபிச்சுட்டு இருக்கோ
அன்றைய தினம்தான் போதாயன அமாவாசை என்பது வரும். இதுதான் அந்த போதாயன அமாவாசைக்கான விளக்கம். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். வேதம் காட்டிய நெறிமுறைகளை நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிப்பது எப்படி? இந்த கேள்விக்கு பதிலாக பல வழிமுறைகளை நமக்கு காட்டியவர் காஞ்சி மகா பெரியவர். ஜய ஜய சங்கரா சங்கரா ஹர ஹர சங்கரா. அவர் காட்டிய வழியில் பயணிக்கும் ஒரு குடும்பத்தின் கதை. ஹர ஹர சங்கரா சங்கரம் ஜெயசங்கரம் சந்திரசேகரம் சுதாகரம் சங்கரம் ஜெயசங்கரம் சந்திரசேகரம் சுதாகரம் காஞ்சிபுர நிவாசம் புவன ரக்ஷிதம் கிருபாகரம் ஸ்ரீ சங்கரா டிவியில் பாம்பே சாணக்கியாவின் இயக்கத்தில் சிட்டி யூனியன் பேங்க் வழங்கும் பெரியவா கோஸ்பான்சர்ட் பாய் ஃப்ரைட் கன்சாலிடேட்டர்ஸ் புத்தம் புதிய தொடர் விரைவில். பெரியவா டைட்டில் ஸ்பான்சர் சிட்டி யூனியன் பேங்க், ராசியான பேங்க், ஈசியான பேங்க். கோ ஸ்பான்சர்ஸ் ஃப்ரேட் கன்சாலிடேட்டர்ஸ், யோர் குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னர். அசோசியேட் ஸ்பான்சர் அதுல்யா சீனியர் கேர். ஹாப்பி ஹெல்தி அண்ட் சேஃப் ஏஜிங்.